இங்கே எல்லோருக்கும் ஒரு நினைப்பு இருக்கலாம், திமுக அரசு நடவடிக்கை எடுத்துருச்சு, அப்புறம் எதுக்கு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் கூட நினைக்கலாம், சில ஊடகங்கள் கூட சொல்லலாம், நம்ம கழகத்தில் கூட சில நிர்வாகிகள் நினைக்கலாம். ஆனால் இந்த கைது நடவடிக்கை பட்டியலின் மாணவி ரேகா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை, துயரத்தை, வாழ்க்கையின் எதிர்காலத்தையே இன்னைக்கு கேள்விக்குறி ஆக்கி இருக்கின்ற திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த கலைஞர் கருணாநிதியுடைய பெயரை கொண்டிருக்கின்ற கருணாநிதி அவருடைய மகனும் மருமகளும் ஆண்ட்ரோ மார்லின், இவருடைய கொடுமை இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் ஒரு புதுமையாக இருக்கிறது. இது என்ன என்றால் வியக்கத்தக்க வகையில் இருக்கிறது. படிக்க சொல்லி படிக்க நினைக்கின்ற மாணவியை அவருடைய ஏழ்மையை கருத்தில் கொண்டு அவருடைய தாயார் வீட்டு வேலை செய்கின்றார். அந்த வேலை செய்கின்ற தாயாரை தொடர்பு கொண்டு உங்கள் மகளை என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள், பிளஸ் டூ பாஸ் பண்ணி இருக்கிறார், நீட்டு தேர்வு பயிற்சிக்கான தளத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம், அவர் இங்க வீட்டிலே ஒரு சில பணிகளை எங்களோடு இருந்து செய்தால் போதும் என்று சொல்லி வீட்டு வேலைக்கு ஆசை வார்த்தை கொடுத்து இன்றைக்கு அழைத்து சென்று 7 மாத காலங்கள், 1 மாதம் 2 மாதம் இல்லை, ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கிறது. 7 மாத காலம் அந்த பெண்ணை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். எங்கேயும் இது போன்ற கேள்வி நான் பட்டதே கிடையாது. பெண்ணுரிமை பேசுகிற, பெண்ணுரிமை குரல் கொடுக்கின்ற இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் மகளிரினுடைய அமைப்பு இருக்கிறது, மாதர் சங்கம் என்று இருக்கிறது. அது என்ன புளியங்கா பறிக்கிறார்களா, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்டிக்கிறார்களா? அன்பு சகோதரர் திருமாவளவன் ஒரு அறிக்கை கொண்டதோடு விட்டு சட்டை சரி, அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பட்டியலின மாணவர்களை, மாணவியை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கிறது. அங்கிருந்து தப்பித்து வந்தாலே போதும் என்று ஏதோ பாகிஸ்தான்ல அடைபட்டு அங்க இருக்கிற சித்தவதைப்பட்டு அங்கிருந்து எப்படி தப்பி வருவது தெரியாமல் விழித்து கொண்டு அவரிடத்தில் அப்படி தப்பி வந்தது மாதிரி இந்த பெண் ரேகா அவர்கள் தப்பி வந்து இன்றைக்கு காவல் நிலையத்திலே போய் கொடுக்கிறார், புகார் கொடுக்கிறார். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா, நான் இங்கே வந்திருக்கிற தாய்மார்களை கேட்கிறேன், சகோதரர்களை கேட்கிறேன், நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா? காவல்துறை சட்டத்தை உண்மையிலேயே சரியாக பயன்படுத்துகிறது என்றால் என்ன செய்திருக்க வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஊடகங்கள் பெருவாரியாக வந்த பிறகு நம்முடைய முதல்வர் அப்புறமேல் நடவடிக்கை, அதுவும் நம்ம பொதுச் செயலாளர் சொன்ன பிறகுதான் நடவடிக்கையை எஃப்ஐஆரே பதிவு பண்ணுகிறார்கள். அந்த எஃப்ஐஆர்ல அந்த பெண் சொல்லுகிறார் எந்த இடங்கள்லாம் சூடு வைக்க கூடாதோ அந்த இடங்கள்லாம் சூடு வைத்திருக்கார். அவர் உண்மையிலே மனித பிறவிகளா மிருகமா என்பதே தெரியவில்லை. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறது இந்த அரசு, இந்த திமுக. அப்ப திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை நாட்டு மக்களே, நல்லோரே, இங்க வந்திருக்க ஊடக பெருமக்களே, நீங்க நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. ஒரு மிகப்பெரிய துன்பனா துயரத்தை, மருத்துவ கனவை சிதைத்து உனக்கு என்னடி மருத்துவ படிப்பு என்று இரவு நேரத்திலே அவர் உடுத்திருக்கிறது உடையை கிழித்து ஒரு பெரிய பெண், ஒரு அடிமை பெயரை நடத்துவதை போல முன்னாலே பார்த்ததை போல் படிச்சிருப்போம், சரித்திரத்திலே பார்த்திருப்போம், அதை போல ஒரு அடிமைத்தனத்தோடு நடத்திருக்கிற கொஞ்சமே கருணை இல்லாத அந்த குடும்பத்தை உடனடியாக கைது செய்திருக்க வேண்டாமா? அந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? நடவடிக்கை எடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, இதுக்கு நீதி வேண்டும்.
நியாயம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் அறிவித்தார். உடனடியாக இந்த அரசு விழித்துக் கொண்டு இன்றைக்கு கைது ஏதோ கைது செய்து இன்றைக்கு ஜாமீன் இல்லை வழங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த எஃப்ஐஆரை பொறுத்த அளவுக்கு அவர்கள் காலகாலத்துக்கும் இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும், காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், சட்டத்துக்கு ஆட்சிக்கு வரும்போது சொன்னார், நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், போலீஸ் துறை என்னிடத்திலே இருக்கிறது, யார் தரவு செய்தாலும் யாராக இருந்தாலும் நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், நான் கொஞ்சம் கூட தைலாட்சியம் பார்க்க மாட்டேன், சர்வதிகாரம் மாறுவேன் என்று ஸ்டாலின் வாயிலேயே பேசினாரே முதலமைச்சர், இந்த முதலமைச்சர் நடவடிக்கை சரியா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நடவடிக்கை சரியா? சொன்னதெல்லாம் பித்தலாட்டம், ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆசை வார்த்தைகளை சொல்லி நான் ஆட்சி வந்திருக்கிறது. இணைய ரேகாவுக்கு நீதி வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே. இரண்டு நாளையில இருந்து ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, 2G புகழ் ஆண்டிமுத்து ராசா. இந்த ஆண்டிமுத்து ராசா, டேய் அம்மா தலைவர் அம்மா இல்லைன்னா நீ கோவணம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கணும்டா, டேய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா நாய், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா நாய், நீ ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவன், நான் கேட்கிறேன் இந்த நேரத்துல என்னத்தை சொல்லணும், என்னடா பேசணும், தன்னுடைய இனத்து பெண் அவருடைய கனவை சிதைத்திருக்கிற தன் குடும்ப தன் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர்களை கண்டித்திருக்கலாம் இல்லையா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.